ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா முக்கிய கமிட்டிகள் அதாவது எக்கனாமிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு கமிட்டி கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த கமிட்டிகள் பற்றி எதுதான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணிக வங்கிகள் மாற்றம் அதாவது வணிக வங்கிகள் மாற்றம் தொடர்பான குழு வந்து வர்மா கமிட்டி வர்மா கமிட்டின்னா என்னென்னா வணிக வங்கிகள் மாற்றம் குறித்து ஆராய அமைக்கப்பட்ட குழு அடுத்தது வருமான வரியில் மாற்றம் வருமான வரியில் மாற்றம் கொண்டு வந்த குழு வந்து ரெட்டி கமிட்டி ரெட்டி கமிட்டி வரி விதிப்பு மாற்றங்கள் வரிவிதிப்பு மாற்றங்கள் பற்றி ஆராய அமைக்கப்பட்ட ஒரு கமிட்டி தான் கொல்கர் கமிட்டி கொல்கர் கமிட்டி முதலாவது பிற்படுத்தப்பட்ட ஆணையம் முதலாவது பிற்படுத்தப்பட்ட ஆணையத்துக்கு அமைக்கப்பட்ட கமிட்டி கேல்கர் கமிட்டி கேல்கர் கமிட்டி இரண்டாவது இரண்டாவது பிற்படுத்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட ஆணையம் அமைக்கிறதுக்காக அமைக்கப்பட்ட ஒரு கமிஷன் தான் மண்டல் கமிஷன் மண்டல் கமிஷன் அப்புறம் அலுவலக மொழிகள் தொடர்பான ஆணையம் என்னன்னு ஆணையம் ஜி கேர் ஆணையம் வங்கி சீர்திருத்தம் வங்கி சீர்திருத்தம் தொடர்பான குழு என்ன கமிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா நரசிம்மன் கமிட்டி நரசிம்மன் கமிட்டி வந்து வங்கி சீர்திருத்தங்கள் தொடர்புடைய ஒரு கமிட்டி வரி சீர்திருத்தம் வரி சீர்திருத்தங்கள் தொடர்பான ஒரு கமிட்டி தான் ராஜா செல்லையா கமிட்டி ராஜா செல்லையா கமிட்டி மத்திய மாநில உறவுகள் மத்திய மாநில உறவுகளை ஆராய ஏற்படுத்தப்பட்ட ஒரு கமிட்டி தான் வி ராஜமன்னார் கமிட்டி வி ராஜமன்னார் கமிட்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழக அரசு ஏற்படுத்திய ஒரு கமிட்டி மத்திய மாநில உறவுகள் ஆராயறதுக்கு எம் குன்சிங் தலைமையிலேயும் ஒரு கமிட்டி அமைச்சாங்க எம் குன்சிங் தேர்தல் சீர்திருத்தம் தேர்தல் சீர்திருத்தம் தொடர்பான இதை பற்றி ஆராயிரத்துக்காக தினேஷ் கோஸ்வாமி தினேஷ் கோஸ்வாமி தலைமையில் ஒரு கமிட்டி அமைச்சிருக்காங்க அடுத்தது மாணவ பருவ அரசியல் மாணவ பருவ அரசியலுக்காக எம் லிண்டோ தலைமையில் ஒரு கமிட்டி அமைச்சிருக்காங்க தேசிய வன ஆணையம் தேசிய வன ஆணையத்துக்கு வந்து எம் கீர்பால் கமிட்டி எம் கிர்பால் கமிட்டி முதல் நிர்வாக சீர்திருத்தம் முதல் நிர்வாக சீர்திருத்தம் தொடர்பான கமிட்டி எதுன்னு கேட்டாங்கன்னா மொரார்ஜி தேசாய் தலைமையில் அமைக்கப்பட்ட ஒரு கமிட்டி இரண்டாவது நிர்வாக சீர்திருத்தம் இரண்டாவது நிர்வாக சீர்திருத்த கமிட்டி வந்து வீரப்ப மொயிலி கமிட்டி ஸோ ஃபஸ்ட்டு வந்து மொரார்ஜி தேசாய் ரெண்டாவது வந்து வீரப்ப மொய்லி கமிட்டி மூன்றடுக்கு பஞ்சாயத்து முறை மூன்றடுக்கு பஞ்சாயத்து முறைக்கான கமிட்டி வந்து பல்வந்தராய் மேத்தா குழு பல்வந்தராய் மேத்தா குழு இரண்டடுக்கு பஞ்சாயத்து முறை இரண்டடுக்கு பஞ்சாயத்து முறைக்கு அசோக் மேத்தா அசோக் மேத்தா குழு அடுத்தது பஞ்சாயத்து பஞ்சாயத்து சம்பந்தமான ஒரு கமிட்டி எதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லம் சிங்வி கமிட்டி எல்லம் சிங்வி கமிட்டி மேற்கு தொடர்ச்சி மலை பாரம்பரியம் குறித்து ஆராய அமைக்கப்பட்ட குழுவின் தலைவராக யார் இருந்தாங்கன்னா மாதவ் காட்கில் மாதவ் காட்கில் குழு தான் மேற்கு தொடர்ச்சி மலை தொடர்பான அதாவது பாரம்பரியம் குறித்து ஆராய ஏற்படுத்தப்பட்ட குழு அடுத்தது மேற்கு தொடர்ச்சி மலை பாரம்பரியம் குறித்து ஆராயறதுக்கு கஸ்தூரி ரங்கன் தலைமையிலேயும் ஒரு குழு அமைச்சிருக்காங்க அடுத்தது காவல்துறை சீர்திருத்தம் காவல்துறை சீர்திருத்தம் பற்றி ஆராய சோலி சொராப்ஜி சோலி சொராப்ஜி தலைமையில் குழு அமைச்சிருக்காங்க அடுத்தது மாநில மறுசீரமைப்பு ஆணையம் மாநில மறுசீரமைப்பு ஆணையம் பசல் அலி தலைமையில் குழு அமைச்சிருக்காங்க பசல் அலி வணிக வங்கி வணிக வங்கிகளின் நிலை குறித்து ஆராய அமைக்கப்பட்ட ஒரு கமிட்டி தான் பத்மநாமன் கமிட்டி பத்மநாமன் கமிட்டி வணிக வங்கிகளோட நிலையை குறித்து ஆராய நிதியை குறித்து ஆராய அமைக்கப்பட்ட ஒரு குழு நிதி நிறுவனங்களில் சீர்திருத்தம் நிதி நிறுவனங்களில் சீர்திருத்தம் கொண்டு வரதுக்காக அமைக்கப்பட்ட குழு தான் ரகுராம் ராஜன் குழு ரகுராம் ராஜன் தலைமையில் நிதி நிறுவனங்களில் சீர்திருத்தம் குறித்து ஆராய கமிட்டி அமைச்சிருக்காங்க அடுத்து சீக்கிய கலவரம் சீக்கிய கலவரம் குறித்து ஆராய டி நானாவதி தலைமையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் ஒரு கமிட்டி ஆரம்பி ஆரம்பிச்சிருக்காங்க அடுத்து இராணுவத்திற்கான சம்பளம் இராணுவத்திற்கான சம்பளம் குறித்த தகவல் பற்றி இது பண்ணுறதுக்காக ஆராயறதுக்காக அஜித்குமார் கமிட்டி அஜித்குமார் கமிட்டி கப்பல் துறையில் மாற்றங்கள் கப்பல் துறையில் மாற்றங்கள் கொண்டு வரதுக்காக சி பாபு ராஜீவ் கமிட்டி சி பாபு ராஜீவ் கமிட்டி நிதி நிறுவனங்கள் முன்னேற்றம் நிதி நிறுவனங்கள் முன்னேற்றத்திற்காக அமைக்கப்பட்ட கமிட்டி தான் கான் கமிட்டி கான் கமிட்டி நீண்ட கால உணவு கொள்கை நீண்ட கால உணவு கொள்கைக்கான கமிட்டி அபிஜித் சென் கமிட்டி அபிஜித் சென் கமிட்டி கல்வி சீர்திருத்தம் கல்வி சீர்திருத்தம் கொண்டு வருவதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு குழு தான் கோத்தாரி குழு கோத்தாரி கல்விக்குழு உயர்கல்விக்காக ஏற்படுத்தப்பட்ட குழு வந்து யஷ்வால் குழு யஷ்வால் குழு விவசாயத்திற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு குழு தான் பானு பிரதாப் சிங் குழு பானு பிரதாப் சிங் கமிட்டி பங்கு சந்தை பங்கு சந்தை தொடர்பான ஒரு கமிட்டி தான் சந்திரதா கமிட்டி சந்திரதா கமிட்டி ஆர்ஆர்பி செயல்பாடு நபார்ட் செயல்பாடு குறித்து ஆராய அமைக்கப்பட்ட ஒரு குழு தான் யூகே ஷர்மா கமிட்டி யூகே ஷர்மா கமிட்டி எதுக்குன்னா ஆர்ஆர்பி அதாவது ரூரல் டெவலப்மெண்ட் பேங்க்ஸ்லாம் இருக்கும்ல அந்த பேங்க்கும் நபார்ட் வங்கி இதோட செயல்பாடுகள் குறித்து ஆராய அமைக்கப்பட்ட ஒரு கமிட்டி தான் யூகே ஷர்மா கமிட்டி அடுத்து உள்நாட்டு தேயிலை தொழில் முன்னேற்றம் தொடர்பாக ஏற்படுத்தப்பட்ட ஒரு கமிட்டி தான் சப்தரிஷி கமிட்டி சப்தரிஷி கமிட்டி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ